வணக்கம் மாணவர்களே, இன்று 12ஆம் வகுப்பு வேதியியல் அலகு 2 வீதோய் தனிமங்கள் 1 பின்வரும் வினாவிற்கு விடையளி பகுதி 2 முக்கியமான க்வெஸ்சன்ஸ் அதோட ஆன்சரோட நம்ம டிஸ்கஸ் பண்றோம். நல்ல கவனமா கவனிங்க. வி தொகுதி தனிமங்களின் உலோக பண்பினை பற்றி குறிப்புரைகள். நல்லா ஞாபகம், ஒரு தனிமம் எப்போது உலோகமா இருக்குன்னா அது எவ்வளவு வேகமா எலக்ட்ரானை இழந்து நேர்மின் சுமையுடைய அயனியை உருவாக்குதோ அப்போ வந்து எப்படி இருக்கும், உலோகமாக இருக்கும். ஒரு தனிமம் எலக்ட்ரானை இழந்து அதன் நேர் அயனியை உருவாக்கும் திறனானது அத்தனிமத்தின் நேர்மின் தன்மை அல்லது உலோகத்தன்மை என்று அழைக்கப்படுது. இது எதனை பொறுத்தது அப்படின்னா அயனி ஆக்கும் ஆற்றலை பொறுத்தது. இப்பண்பு அயனி ஆக்கும் ஆற்றலை பொறுத்து அமைகிறது. ஏன் அயனியாக்கும் ஆற்றல் அப்படிங்கிறது ஒரு தனிமத்தில் இருந்து வெளிச்சுற்றிலிருந்து ஒரு எலக்ட்ரானை நீக்குவதற்கு தேவைப்படும் ஆற்றல். அயனியாக்கும் ஆற்றல் குறைவாக இருந்தால் அது எலக்ட்ரானை எளிதாக நீக்கிவிடலாம். அதோட உலோக பண்பு எப்படி இருக்கும், அதிகமாக இருக்கும். ஒரு வரிசை பாருங்க, போரான் வரிசையில போரான் கார்பன் நைட்ரஜன் ஆக்சிஜன் ஃபுளோரின் இருக்குது அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அதுல வரக்கூடிய எலக்ட்ரான் பாருங்க, இது 2s2 2p1, இது 2s2 2p2, இது 2s2 2p3, இது 2s2 2p4 அப்படின்னு ஒரே உட்கோட்ல செய்யறதுனால நிகர அணுக்கரு மின்சுமை என்ன ஆகிட்டே இருக்கும், அதிகரிச்சுட்டே இருக்கும். அதனால அயனி ஆக்கும் ஆற்றல் எப்படி இருக்கும், அதிகரிக்கும். அதனால உலோக பண்பு குறையும். அதே சமயம் ஒரு தொகுதியில போரான் அலுமினியம் காலியம் இண்டியம் தூலியம் இதுல பார்த்தாச்சுன்னு பாருங்க, மேலிருந்து கீழாக வரும்போது எலக்ட்ரான் புதிய உட்கோட்டில் இணையுது. இது 2s2 2p1, இது 3s2 3p1, இது 4s2 4p1 அப்படி புதிய உட்கூட்டில் போகிறதுனால நமக்கு என்ன ஆகுது அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அதோட அயனி ஆக்கும் ஆற்றலோட மதிப்பு குறையுது. அயனி ஆக்கும் ஆற்றலோட மதிப்பு குறைந்தால் அதோட உலோகத்தன்மை என்னாகும், அதிகரிக்கும். இதுதான் நமக்கு புரிய வேண்டிய விஷயம், எழுத வேண்டிய விஷயம். நல்லா பாருங்கள், நமக்கு ஒரு தொகுதியில் மேலிருந்து கீழாக செல்லும்போது அயனி ஆக்கும் ஆற்றல் மதிப்பு குறைகிறது. ஓகே, இதனால் உலோக பண்பு என்னாகுது, அதிகமாகிறது. நல்லா பாருங்க, அடுத்தடுத்த தொகுதியில் அலோக பண்பு அதிகரிக்கிறது. ஸோ அலோக பண்பு வரிசையாக என்னாகிட்டோம், தொகுதி விட்டு போக 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 அதிகரிச்சுட்டே இருக்கும். உலோக போலி அப்படின்னு ஒரு முக்கியமானது பாருங்க, நமக்கு பச்சை கலர்ல போட்டிருக்கதெல்லாம் உலோக போலி. 13வது தொகுதியில பாருங்க, போரான் உலோக போலியா இருக்கிறது. அதே மாதிரி 14வது தொகுதியில சிலிக்கன் அண்ட் ஜெர்மனியம் உலோக போலி. அதே மாதிரி 15வது தொகுதியில பாருங்க, நமக்கு ஆர்சனிக் ஆன்டிமனி உலோக போலி. 16வது ஆக்சன் தொகுதியில டெலூரியம் உலோக போலி. இதெல்லாம் உலோக போலி. நல்ல கவனமா கவனிக்க வேண்டிய விஷயம் பாருங்க. எனவே வி தொகுதி தனிமங்கள் இடதுபுறம் கீழ்ப்பகுதியில் உள்ளவை. நல்லா பாருங்க, லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இடதுபுறம் கீழ்ப்புறம் இருக்கவை முழுவதும் எப்படி இருக்கு, உலோகங்களாக இருக்கு. அதே சமயம் வலதுபுறம் மேற்பகுதியில் உள்ளவை அலோகங்களாக இருக்குது. இந்த வலது பக்கம் இருக்கக்கூடிய நமக்கு என்னது, அலோகங்கள். இதுதான் வீதொகுதி தனிமங்களின் உலோக பண்பினை பற்றி குறிப்பு வரைகள் அப்படின்னு கேட்டால் எழுதினா போதும். இந்த டயக்ராம் நமக்கு போட தேவையில்லை, இது உங்களுக்கு புரியறதுக்காக இந்த பீரியாடிக் டேபிள் கொடுத்துருக்குறோம். ஸோ இது மட்டும் நீங்கள் எழுதுங்க, போதுமானது. அடுத்த க்வெஸ்சன் பாருங்க, பின்வரும் வினைகளை பூர்த்தி செய்க. ரொம்ப எளிமையானது. முதல்ல என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, போரிக் அமிலம் கூட NH3னா உங்களுக்கு தெரியும் அமோனியா. இந்த ரெண்டும் வினை புரியும் போது உங்களுக்கு கிடைக்கக்கூடியது போரான் நைட்ரேட். போரிக் அமிலம் பாருங்க POH3, அமோனியா NH3. இந்த ரெண்டும் வினை புரியும் போது அந்த வெப்பநிலை 800 முதல் 1200 கெல்வின், இதில் கிடைக்கக்கூடியது போரான் நைட்ரேட் BN கிடைக்கும். போரான் நைட்ரேட் பாருங்க, இங்க 3OH3 இருக்குது, இதுல 3H இருக்குது, ரெண்டும் சேரும் போது 3H2O போயிடும். NA2B4O7 அப்படின்னா நமக்கு அது போராக்ஸ். இந்த போராஸ் கந்தக அமிலத்துடன் வினை புரியும் போது நமக்கு கிடைக்கக்கூடியது என்ன அப்படின்னா போரிக் அமிலம். போரிக் அமிலம்னா நமக்கு POH3 சொல்லலாம் அல்லது H3BO3 அப்படின்னு சொல்லலாம். ஸோ போரிக் அமிலம் கிடைக்கும். போராக்ஸோட ஃபார்ம்ல கொஸ்டின்ல இருக்கு பாருங்க, NA2B4O7 கந்தக அமிலம் H2SO4 பிளஸ் என்னது 5H2O. இங்க பாருங்க 4 போரான் இருக்கு, அப்ப எத்தனை போரிக் அமிலம் கிடைக்கணும், நமக்கு 4 போரிக் அமிலம் கிடைக்கணும். 4H3BO3. இந்த BOH3ஸும் H3BO3 ரெண்டும் ஒன்று தான், ரெண்டுமே போரிக் அமிலத்தோட மூலக்கூறு வாய்ப்பாடு. இங்கே நல்லா பாருங்க, NA2 இருக்குது, SO4 இருக்குது, இந்த ரெண்டும் சேர்ந்து என்ன கிடைக்கும், NA2SO4 சோடியம் சல்ஃபேட். ஸோ போராஸ் கந்தக அமிலத்தோட விடைபுரியும் போது போரிக் அமிலத்தை தருகிறது. போரான் பிளஸ் NaOH.
போரானும் உருகிய சோடியம் ஹைட்ராக்சைடு, இந்த இரண்டும் வினை புரியும் போது நமக்கு கிடைக்கக்கூடியது சோடியம் போரைட். என்ன கிடைக்கும்? சோடியம் போரைட் கிடைக்கும். போரான் ரெண்டு மூலக்கூறு, 6NaOH, சோடியம் ஹைட்ராக்சைடு போடும்போது சோடியம் போரைட். உங்களுக்கு சோடியம் போரைட்டோட மூலக்கூறு வாய்ப்பாடு பாருங்க, 2Na3BO3 பிளஸ் என்ன கிடைக்கும், 3H2O, மூன்று ஹைட்ரஜன் வந்து வாயு வெளியேறுது. அடுத்த கொஸ்டின் பாருங்க, H2B4O7, உங்களுக்கு நான்கு மூலக்கூறு போரான் இருக்கு, இது ஒரு அமிலம், அப்ப இதோட பேர் டெட்ராபோரிக் அமிலம். என்ன இதோட பேர்? டெட்ராபோரிக் அமிலம். இந்த டெட்ராபோரிக் அமிலத்தை செஞ்சூடு நிலையில நம்ம சூடுபடுத்தணும்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடியது போரிக் நீரிலி. என்ன கிடைக்கும்? போரிக் நீரிலி கிடைக்கும். ஸோ டெட்ராபோரிக் அமிலம் அதோட மூலக்கூறு வாய்பாடு H2B4O7, செஞ்சூட்டு நிலையில நம்ம சூடுபடுத்தும் போது நமக்கு என்ன கிடைக்கும்? 2B2O3. ஏன்னா இங்கே நாலு இருக்கு, ஸோ 2B2O3 ஒரே ஒரு H2O தான். ஏன்னா இங்கே பாருங்க, ஆறு ஆக்சிஜன் இங்கே போயிடுச்சு, ரிமைனிங் இருக்கக்கூடியது ஒரே ஒரு ஆக்சிஜன், ஒரு H2. ஸோ உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஒரு H2O கிடைக்கும், ஒரு நீர் கிடைக்கும். போரிக் நீரிலி, போரிக் அமிலத்திலிருந்து ஒரு நீர் போனதுனால இதுக்கு என்ன பேர்? போரிக் நீரிலி கிடைக்குது. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், போரேட் உப்புகளை எவ்வாறு கண்டறிவார்? போரேட் உப்புகளை நம்ம கண்டறிவதற்கு செய்ய வேண்டிய சோதனை இதுதான். போரேட் உப்புகளை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, முதல்ல நம்ம எடுக்க வேண்டியது போரிக் அமிலம் அல்லது போரேட் உப்பு. பாருங்க, போரிக் அமிலம் எடுத்திருக்கிறேன், H3BO3. இந்த உப்பை நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, எத்தில் ஆல்கஹால் C2H5OH, எத்தில் ஆல்கஹாலுடன் வெப்பப்படுத்துறீங்க. எதற்கு முன்னாடி வெப்பப்படுத்துறோம் அப்படின்னா, அடர் கந்தக அமிலம் முன்னாடி. ஓகே, நம்ம எடுக்க வேண்டியது போரிக் அமிலம், எத்தில் ஆல்கஹால், அடர் கந்தக அமிலத்தின் முன்னிலையில் நம்ம வெப்பப்படுத்தும் போது உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, ட்ரை எத்தில் போரைட், போரான், அதுல மூணு எத்தில் தொகுதி, ட்ரை எத்தில் பாருங்க போய் சேர்ந்து உங்களுக்கு கிடைக்கும், ஒரு எஸ்ட்ரா கிடைக்குது. ஸோ BOC2H5 ட்ரை எத்தில் போரைட் அப்படிங்கிற ஒரு எஸ்டர் கிடைக்கும். பிளஸ் என்ன கிடைக்கிறா? மூணு H2O, மூன்று நீர் மூலக்கூறு கிடைக்குது. இந்த ட்ரை எத்தில் போரேட் எஸ்டர்ல அதோட நிறம் என்ன அப்படின்னா, அது பச்சை நிற சுடருடன் எரியும். அது எரியும் போது பச்சை நிற சுடருடன் எரியும். அதை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிச்சிடலாம்? அதில் போரேட் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். இதுதான் போரேட் உப்பு கண்டறியக்கூடிய சோதனை. போரேட் உப்பை எவ்வாறு கண்டறிவாய் அப்படின்னா, நம்ம எடுக்க வேண்டியது போரிக் அமிலம், எத்தில் ஆல்கால், அடர் கந்தக அமிலத்தில் சூடுபடுத்தும் போது நமக்கு ட்ரை எத்தில் போரேட் அப்படிங்கிற எஸ்டர் கிடைக்குது. அது எந்த நிறச்சுடருடன் எரியும்னா, பச்சை நிறச்சுடருடன் எரியும். இந்த பச்சை நிறச்சுடரை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிச்சிக்கலாம்? போரேட் உப்பை கண்டறிக்கலாம். ரொம்ப எளிமையான க்வெஸ்சன், வெரி இம்பார்ட்டன்ட், 2 மார்க் அல்லது 3 மார்க்ல கேட்கக்கூடிய க்வெஸ்சன், போரேட் உப்பை எவ்வாறு கண்டறிவாய். போரிக் அமிலத்தை எவ்வாறு போரான் நைட்ரேடாக மாற்றுவாய்? தனியாகவே ஒரு 2 மார்க் கொஸ்டின் அல்லது 3 மார்க் கொஸ்டின்ல கேட்பாங்க. நம்ம ஏற்கனவே இந்த விஷயம் சொல்லிட்டோம். நல்லா பாருங்க, போரிக் அமிலம் அது அம்மோனியாவுடன் இணைபட்டா உங்களுக்கு கிடைக்கக்கூடியது போரான் நைட்ரேட். போரிக் அமிலம் BOH3, அம்மோனியா NH3, வெப்பநிலை 800 முதல் 1200 கெல்வின் வரை போடும்போது பாருங்க நமக்கு போரான் நைட்ரேட் BN. இங்க அம்மோனியால 3H இருக்குது, போரிக் அமிலத்தில் 3OH இருக்கு, ரெண்டு சேர்ந்தால் 3H2O. என்ன கிடைக்கும்? 3H2O. ஸோ உங்களுக்கு கிடைக்கக்கூடியது போரான் நைட்ரேட் பிளஸ் என்னது? 3H2O. இதுதான் போரிக் அமிலத்தில் இருந்து போரான் நைட்ரேட்டை மாற்றக்கூடிய முறை. இரண்டாம் வரிசை கார உலோக ஹைட்ரேட், அது ஏயா கரெக்டா? எதோட ரியாக்ட் பண்ணுது? போரானோட சேர்மம் பியோட ரியாக்ட் பண்ணுது. ஸோ அது பி. ரெண்டு வினை புரிந்து உங்களுக்கு என்ன கிடைக்குது? ஒரு சேர்மம் சி கிடைக்குது. இந்த சி எப்படி செயல்படுது? ஒடுக்கும் காரணியாக செயல்படுது. சி வந்து என்னது? ஒடுக்கும் காரணி. நல்லா பாருங்க, ஏ இரண்டாம் வரிசை கார உலோகம் அப்படின்னா அது லித்தியம் மட்டும்தான். அதோட ஹைட்ரேட் என்னது? லித்தியம் ஹைட்ரேட். எதோட ரியாக்ட் பண்ண போகுது? டைபோரேன் B2H6. அதோட வினை புரியும் போது நமக்கு பாருங்க, ஈத்தர் முன்னாடி வினை புரியும், வினை புரிஞ்சு உங்களுக்கு கிடைக்கக்கூடியது லித்தியம் போரோ ஹைட்ரேட். இந்த லித்தியம் போரோ ஹைட்ரேட் ஒரு ஒடுக்கும் காரணி. இதுதான் க்வெஸ்சன், முடிஞ்சு போச்சு. ஏங்கிறது என்னது? லித்தியம் ஹைட்ரேட். பிங்கிறது டைபோரான். சிங்கிறது லித்தியம் போரோ ஹைட்ரேட், அது ஒடுக்கும் காரணி. இதுதான் ABC. 3 மார்க்ல கேட்டாச்சுன்னா இந்த ஏக்கு ஒரு மார்க், பிக்கு ஒரு மார்க், சிக்கு ஒரு மார்க் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, நான்காம் வரிசை கார உலோகத்தை கொண்டுள்ள இரட்டை உப்பு, ஒரு இரட்டை உப்பு எது என்னது? நான்காம் வரிசை கார உலோகம்.
அல்ல எவ்வளவு வெப்பநிலை 500 கெல்வின் வெப்பநிலையில் நம்ம சூடுபடுத்தும் போது என்ன கிடைக்குது? பி அப்படிங்கிற சேர்மம் கிடைக்குது. பி என்ன பண்ணுது பாருங்க, நீர் கரைசல் பேரியம் குளோரைடுடன் வினைபுரியும் போது என்ன கொடுக்குது? வெண்மை நிற வீழ்படிவை தருகிறது. பி கொடுக்குது வெண்மை நிற வீழ்படிவு. நல்லா பார்க்கணும், ஏ அப்படிங்கிறது இரட்டை உப்பு. நமக்கு தெரிஞ்ச இரட்டை உப்பு என்னது? படிகாரம், பொட்டாஷ் படிகாரம். பொட்டாஷ் படிகாரத்தோட மூலக்கூறு வாய்ப்பாடு பாருங்க, K2SO4 Al2SO4 thrice 24H2. இது 500 கெல்வினில் சூடுபடுத்தும் போது இதில் இருக்கக்கூடிய 24H2 வெளியில் போயிடும். வெளியில் போயிட்டு உங்களுக்கு என்ன கிடைக்கும்? K2SO4 plus Al2SO4 thrice plus 24H2O கிடைக்கும். இது நமக்கு பேரியம் குளோரைடு வினை புரிஞ்சா நல்லா ஞாபகம், பேரியம் குளோரைடு எங்கெல்லாம் சல்ஃபைடு அயன் இருக்கோ அதோட வினை புரிந்து நமக்கு என்ன கொடுக்கும்? பேரியம் சல்ஃபைடை கொடுக்கும். அந்த பேரியம் சல்ஃபைடோட நிறம் என்ன? வெண்மை நிறம். அந்த பேரியம் சல்ஃபைடு நிறம் என்ன? வெண்மை நிறம். ஸோ நமக்கு ஏங்கிறது என்னது? பொட்டாஷ் படிகாரம். பிங்கிறது K2SO4 Al2SO4 த்ரைஸ். அது நமக்கு பேரியம் குளோரைடு ரியாக்ட் பண்ணால் என்ன கிடைக்கும்? பேரியம் சல்ஃபைட் கிடைக்கும். இன்னைக்கு நடத்துகிற இந்த க்வெஸ்சன்ஸ் எல்லாம் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ். எதுவும் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.